பகலில் வந்த நிலவேவா பட்டாடை உடுத்தி வந்த அழகேவா வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி நிறுத்தினப்போ அந்த கார்ல இருந்து ஒரு இளம் பையன் வந்து இறங்கியிருக்கான், கூட ஒரு இளம் பெண்ணும் இருந்திருக்காங்க. அப்போ ஓட்டுநர் உரிமை இது போன்ற விஷயங்களை செக் பண்ணும் போது அந்த பொண்ணு வந்து ரொம்ப போதையில இருந்திருக்காங்க. போதையில போலீஸார தாறுமாறா திட்டி தீத்திருக்காங்க. நான் யாரு தெரியுமா, என் அப்பா யாரு தெரியுமா, என் ரேஞ்ச் என்ன அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காங்க. போதையில தாங்க என்ன பண்றோம், என்ன செஞ்சிட்டு இருக்கோன்ற சுயநிலைவு கூட இல்லாத அளவுக்கு, ஒரு அரசாங்க அதிகாரி கிட்ட பேசுறோம் அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு பேசியிருக்காங்க. போலீஸுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கூட கொடுக்காம தாறுமாறா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீஸார கொஞ்சம் காலை எடுத்து உதைக்கிற அளவுக்கு கூட போயிருக்காங்க, முயற்சி பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்த வீடியோ எடுக்கும் போது அப்பயும் அராஜகமா ஏய் வீடியோ எல்லாம் எடுக்காத அப்படின்ற மாதிரி கோபமா அந்த போலீஸாருக்கிட்ட காமிச்சிருக்காங்க. பெண்கள் போதையில இது மாதிரி போன்ற பழக்கங்கள்ல அடிபடுறதுனாலதான் பெண்கள் தான் என்ன பண்றோம் அப்படின்றது தெரியாத அளவுக்கு போதை பொருட்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல நிறைய பேர் வந்து போதையில வண்டி ஓட்டுறதாகவும் அந்த போதையில தான் என்ன செய்யறோம் அப்படின்றது தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. பெண்கள் வந்து தன்னோட போதைப் பொருளை வந்து பயன்படுத்த சொல்லல, அது அவங்களோட உரிமை. ஆனா அப்படி பயன்படுத்தும் போது தன்னோட சுயநினைவை இழந்து தன் விஷயத்தை வந்து பேசுறாங்க, யாருக்கிட்ட பேசுறோம்னு கூட தெரியாத அளவுக்கு பேசுறாங்கன்றது ரொம்ப தவறான விஷயம். இந்த பெண் போலீசார திட்டினது நியாயம் நினைக்கிறீங்களா? பெண்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க வந்து சொல்றீங்க போலீஸ் கோஆபரேஷன் பண்ணுங்க. நீங்க என்ன பண்றீங்க? போலீஸ் கோஆபரேட் பண்ணுங்க.